நான் வாழ்த்து வருவதை காட்டிலும் தமிழ் தேச பேர் இயக்கத்தினுடைய இந்த மாநாட்டில் ஒருவனாக, ஒரு தமிழர்களின் ஒருவனாக காலையிலிருந்து இந்த நிமிடம் வரையில் இந்த அரங்கிலே நான் இருந்தேன். அதற்கு காரணம், தமிழ்ச்சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மாபெரும் இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வடுக்கள், தன் வாழ்வுரிமை முற்றுமுதலுமாக இழந்துவிட்டு ஏதிலிகளாக சொந்த மண்ணில் வாழ்கின்ற இந்த அவலத்தை தந்தவர்களுக்கு ஒரு ஓட்டரசலை விரும்பாமல், நோட்டரசலுக்குள் சிக்கூடாமல் தமிழர் இனத்தின் வாழ்வுரிமை மீட்டெடுப்பதற்கு 24 மணி நேரமும் போராட்டமே தன் வாழ்க்கையாக கொண்டு வாழ்கின்ற குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தாலும் எவருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்கிற கொள்கை கோட்பாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசிய பேர் இயக்கத்துடைய அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். உங்களை போன்ற இயக்கங்களும் இந்த மண்ணில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தோழவை தலைமைகளும் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆதிக்க அரசுகளின் இடுப்பு எலும்புகளை முறிக்கின்ற முழக்கங்களாக உங்கள் முழக்கங்கள் மாறுகின்றன. உங்களை போன்ற சில அமைப்பிலாக பணியாற்றுகின்ற தோழர்களின் தமிழர் என்கிற இன உணர்வும், தமிழர் என்கிற மான உணர்ச்சியும், தமிழர் என்கிற சுயமரியாதை உணர்வும் தான் இன்றைக்கு இந்திய தேசம் கொஞ்ச நெஞ்சம் அச்சப்பட்டுக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லை என்று சொன்னால், நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அடிவருடைய அரசுகளின் ஆட்சியாளர்களின் துணையோடு இந்த இனத்தை முற்றுமுதலாக அழித்தொழித்து தடம் தெரியாமல் தகர்க்கிற வேலையை நரேந்திர மோடி அரசும் பாசிச கும்பல்களும் செவ்வனவே செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கின்ற போது, இந்த இயக்கத்தின் தோழர்கள் தான் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். 1990களில் இருந்து இன்றைக்கு தமிழ் தேசிய பேர் இயக்கம் நடத்திருக்கிற போராட்டங்கள் என்பதும், வாழ்வுரிமை சிக்கல்களுக்கான பிரச்சனைகளிலே தன்னை சிறைப்படுத்திக் கொண்டு என்பதும் ஓட்டுக்கானதல்ல, நோட்டுக்கானதல்ல, தமிழர் இனத்திற்கான அரசியலை செய்கிற ஒரு அப்பழுக்கற்ற இயக்கமாக, ஒரு கட்டமைப்பு உள்ளாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக, ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக, ஒரு தலைமை பண்பு நிறைந்த ஒரு கள போராளிகளை கொண்ட இயக்கமாக, இது போன்ற இயக்கங்கள் இந்த மண்ணில் இன்னும் பல நூறு இயக்கங்கள் தோன்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. காரணம், நாங்கள் ஓட்டரசலுக்காக சமரசம் செய்து கொள்வர்கள். கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், நான் இரட்டலையில் நிற்க முடியாது, கேட்ட இடங்கள் எனக்கு தரவில்லை என்று மான உணர்ச்சியோடு நான் வெளிவந்த போது, தமிழ்நாட்டின் ஒரு தமிழ் தேசிய அரசியல் தலைவன் தான் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, உங்களை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த நாட்டின் ஒரே ஒரு தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் அரசியல் தலைமை மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா மணியரசன் அவர்கள் தான். நான் ஐயாவிடம் சொன்னேன், இல்லைங்க ஐயா எனக்கு சரிப்பட்டு வரல, இன்னும் கேட்ட ரெண்டு சீட்டை சேர்த்து கொடுத்திருந்து, சரி நீ ஏதாவது ஒரு சுயேட்சை சென்டரில் நின்றுக்குன்னு சொன்ன நான் சமரசம் ஆகிக் கொள்ளுவேன், ஆனால் இந்த இனத்திற்கு தீங்கு வருகின்ற போது, இந்த மொழிக்கு ஆபத்து வருகின்ற போது, இங்கு வாழ்கின்ற என் மக்களின் வாழ்வுரிமைக்கு சிக்கல் வருகின்ற போது, அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் கருணாநிதியாக இருந்தாலும் அவர் முகத்தை கிழித்தெருகிற இந்த இயக்கவாதிகளின் எண்ணங்களை நான் மதிக்கிறேன். அதற்காகத்தான் எங்கள் ஐயாவோடு காலை 10 மணியிலிருந்து இந்த அரங்கத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். நேற்றைய தினம் எங்கள் ஐயா நெடுமாற நேரத்திலே சொன்னேன், நாம் தமிழகம் முற்றுமுதலுமாக வந்தேரிகளின் வேட்டைக்காடுகளாக மாறி வருகிறது. தமிழர் நிலத்தில் தமிழனுக்கு வேலை இல்லை, தமிழர் நிலத்தில் தமிழனுக்கான ஆட்சி இல்லை, தமிழர் நிலத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உள்ளிட்ட முக்கிய நீதிபதிகளுக்கு தமிழனுக்கு இடமில்லை. இந்த நாட்டுடைய காவல்துறை உயர் பொறுப்பு என்று சொல்லக்கூடிய டிஜிபியில் தொடங்கி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் என்று சொல்லக்கூடிய எஸ்பி வரையிலும் பெரும்பான்மையான இடங்களை தமிழர் அல்லாதவர்கள் கோலோச்சிக் கொண்டிருக்கிறார்கள். அடிமை இனமாக தமிழர்கள் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய உயர்துறை செயலாளர் என்று சொல்லக்கூடிய சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் தொடங்கி செயலாளர் வரையிலும் இன்றைக்கு இருக்கிற 70 இடங்களில் இன்றைக்கு 75% பேர் தமிழர் அல்லாதவர்கள் கோலோச்சிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டுடைய காவல்துறை 4 பிரிவுகளுக்கான ஐஜிக்கள் பெரும்பான்மை காலகட்டங்களில் தமிழர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். உளவுத்துறை தலைவராக தமிழர்கள் அமர்த்தப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், தமிழ்நாட்டில் மத்திய அரசு நிறுவனங்களிலும் சரி, மாநில அரசு நிறுவனங்களிலும் சரி, எல்லா உயர்ந்த பதவிகளையும் அதிகாரமிக்க பதவிகளையும்
தமிழர் அல்லாதவர்கள் திட்டமிட்டு அமர்த்தப்படுகிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த எடப்பாடி ஓபிஎஸ் என்கிற தமிழினத்தின் உரிமைகளை காவு கொடுக்கிற இந்த காவி கும்பலுக்கு குடிகள கூட்டம் வந்த பிறகு எல்லாவற்றிலையும் அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். மத்திய நரேந்திர மோடி கும்பலா. இந்த நாட்டில் யார் ஹோம் செக்ரட்டரியா வரணும், யார் உள்துறை செயலாளர், யார் பொதுத்துறை செயலாளர், யார் வருவாய்த்துறை செயலாளர், யார் வருவாய்த்துறை ஆணையர், யார் சட்டம் ஒழுங்கினுடைய டிஜிபி, யார் நாட்டுடைய உளவுத்துறை தலைவர், யார் இந்த நாட்டுடைய இதர பிரிவு காவல்களை மாற்றுகிற அதிகாரம் படைத்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நிர்வாக பிரிவுக்கு தலைவர் வர வேண்டும் என்பதை இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற தமிழக மக்கள் ஓட்டு போட்டு தேர்வுபட்ட எடப்பாடி ஓபிஎஸ் அல்ல, பாரத பிரதமரின் அலுவலகம் தீர்மானிக்கிறது, நரேந்திர மோடியினுடைய தொலைபேசி தீர்மானிக்கிறது. இந்த நாட்டின் அதிகார மையம் உள்ள அனைத்து பதவிகளையும் இன்றைக்கு தமிழர் அல்லாதவர்கள் கோலோச்சுவதோடு மட்டுமல்லாமல் இனி தமிழர்கள் அந்த பதவிகளுக்கு வர முடியாததற்கு எப்படியெல்லாம் காரியம் மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் காரியம் மாற்றியிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு தமிழ்நாடு தேர்வாணைய துறையில், இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய பேரியக்கமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இந்த பிரச்சனையை கையிலெடுத்து போராட்டத்தை முன்னெடுத்த பிறகு இதை எப்படி மழுப்பலாம், இதை எப்படி பூசி மொழுகலா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆசிரியர் தேர்வாணைய துறையில் முதல் முதலில் இந்த பிரச்சனையை, இந்த ஊழலை, இந்த முறைகேடை கண்டுபிடித்து இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான 1058 ஆசிரியர் பணிகளும் துறை பேராசிரியர் பணிகளும் கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்து சில பிரிவுகளில் 80% முதல் 86% வரை அந்நியர் அந்த பதவிகளை கைப்பற்றுவதற்கு முனைந்த போது அந்த நேர்முக தேர்வின் மூலமாக அந்த அப்பாயின்மெண்ட் என்கிற அந்த பணி உத்தரவுக்கான கடிதத்தை பெறுகின்ற நேரத்தில் அதை கண்டுபிடித்து அதை தட்டி காட்டி சுட்டிக்காட்டி போராட்ட அறிவிப்பினை வெளியிட்டு தடுத்து நிறுத்திய பேரியக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம் இன்னொரு அரசியல் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருமிதத்தோடு நாங்கள் பதிவு செய்வோம். இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த புள்ளி விவரங்கள் இருக்கு, நேரத்தில் அறிமுகிறது என்னால் நான் கொஞ்சம் தயாரிப்போட வந்தேன், ஆனா புள்ளி விவரங்களை பாத்திர பாச பழக்கம் சட்டமன்றத்திலும் 10 ஆண்டு காலம் எனக்கு இல்லை. ஆனா இது என் மக்களின் வாழ்வுரிமையும் என் மக்களின் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்வியலையும் முற்றுமுதுமாக அழிக்கிற நாசகர மோசமான வேலையை இந்திய அரசுகள் துணையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற வரலாற்று அதிகாரிகளின் சூழ்ச்சியால் வஞ்சகத்தால் என் மண்ணை இன்றைக்கு பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பன்னாட்டு நிறுவனங்கள், பணக்கார நிறுவனங்கள், சுங்கச்சாவடிகள், பெரும் தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் இன்றைக்கு தமிழர் அல்லாதவர் கையிலே இருக்கிறது. சென்னையில் இருக்கிற ஜெயலலிதாவில் தொடங்கி மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, யார் அதற்கு முதலாளிகள், ஸ்ரீபெரும்பத்தில் இருக்கிற, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற, கடலூர் சிப்காட்டில் இருக்கிற அத்தனை பெரும் முதலாளிகளுடைய நிறுவனங்கள் யாருக்கு சொந்தம், இன்றைக்கு திருப்பூர் யாருக்கு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது, இந்தியர்களை தவிர்த்து இன்றைக்கு நைஜீரியர்களுக்கு சொந்த பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது, ஜவஹர் பேட்டைக்கு தனித்தொகுதி வேண்டும் என்று மாரவாடி குஜராத்தை சேர்த்துகள் மனு கொடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறார். எண்ணி பார்க்க வேண்டும், அரசியல் அதிகாரத்தை என்னை போன்று சில தமிழ் தேசிய உணர்வாளர்கள் வருவதற்கு முயற்சித்த போதும் தடையாக இருப்பவர்கள். இன்னைக்கு நெய்வேலியில் என்ன நடந்தது தெரியுமா, இந்த அம்மையார்கிட்ட கோச்சு கொண்டு நான் வந்து தனியாக நின்னேன், 31,000 வாக்குகளான அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நான் முன்னிலை வந்து நகரத்தில் வாக்கு எண்ணுகின்ற போது அங்கு 60,000-க்கு மேற்பட்ட 70,000 வாக்குகள் இருக்கிற இடத்தில் வேல்முருகனுக்கு 4,000 வாக்குகள் கூட விழவில்லை. காரணம், இங்கே இருக்கிற 20,000-க்கு மேற்பட்ட தொழிலாளர்களும் அதிகாரிகளும் 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கின்ற மண்ணின் மனிதர்களுக்கு அங்கு ஓட்டு இல்லை. அந்த 20,000 தொழிலாளர்கள் இருக்கின்றவர்களை பெரும்பான்மையான வெளிமாநில தொழிலாளர்களும் அவருடைய அதிகார வர்க்கமும் குடும்பம் குடும்பமாக யார் வேண்டுமானாலும் வரலாம், வேல்முருகன் வரக்கூடாது என்று அந்த நிறுவனத்தில் பணி செய்த அனைத்து மாநிலத்துக்காரனும் ஒன்று சேர்ந்து ஒரு ஓட்டம் கூட எனக்கு போடல. ஏன், வேல்முருகன் இருந்தால் மண்ணின் மனிதர்களுக்கு வேலை கேட்கிறான், 13,000 பேருக்கு நிரந்தரப்படுத்துன்றான், வீட்டுக்கு ஒருவருக்கு நிலம் கொடுத்துக்கான் வேலை கொடுறான்னு கேட்கிறான். ஆக திட்டமிட்டு இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு சென்னை மட்டுமல்ல பல பகுதிகளிலே இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த இனத்திற்காக, இந்த மொழிக்காக சமரசமற்று போராடுகின்ற எந்த அரசியல் தலைமை ஓட்டு பொறுக்க அரசியலை நம்பி சென்றால் கூட அவர்கள் நிச்சயம் தோக்கடிக்கப்படுவார்கள். திட்டமிட்டு அவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு திட்டமிட்டு இந்த மண்ணில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீட், இன்னைக்கு தமிழ்நாடு குதிச்சு இருந்து வீதிக்கு வந்திருக்கணுமா இல்லையா, என் தங்கி அனிதாவின் இறப்பு போது நான் முகநூலிலே நான் பொங்கினோம். அதுக்கு பிறகு என்ன நிலைமை, இங்க ஐயா அவர்கள் புத்தகத்தில் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2,000 மருத்துவர்கள், 1,500 மேற்பட்ட மருத்துவ இடங்களை தமிழர் அல்லாத பிற மாநிலம் பறித்து இருக்கிறான்.
மருத்துவமனை கட்டியதுனா, மருத்துவமனைக்கு இடம் கொடுத்ததுனா, இங்கே அதற்கான வரி பணம் முழுவதும் தமிழனுடைய பணம். ஆனால் படித்து பட்டம் பெற்று செல்வன் யார்? நாளைக்கு அமெரிக்காவுக்கு உலக நாடுகளுக்கு வேற மாநிலங்களுக்கு பணியாற்ற செல்வன் யார்? எண்ணி பார்க்க வேண்டும். 26 மருத்துவக் கல்லூரிகளிலே உயர்நிலை படிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வண்ணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தான் அந்த உயர் படிப்பு படிப்பதற்கான இடங்கள் இருக்கிறது. அதை முற்றுமுதலுமாக அந்நியர் அபகரித்துக் கொள்வதற்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நீட்டு. 4000 மேற்பட்ட மருத்துவ இடங்களில் சரிபாதிக்கு மேல் இன்றைக்கு அந்நியர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய அமைச்சர் நேற்று இதனும் அறிவித்திருக்கிறார், நீட்டை இனி தடுத்து நிறுத்த முடியாது, நாங்கள் நூற்றுக்கணக்கான இடங்களிலே பயிற்சி மையங்களை தொடங்குகிறோம் என்று சொன்னேன். எங்கள் வாழ்வை பறித்து, எங்கள் கல்வியை பறித்து பயிற்சி மையம் யார் நடத்த போறா? இந்த பயிற்சி மையம் நடத்துறது இன்னைக்கு ஒழுங்கா இருக்கா? அதுல முறைகேடு நடைபெறுகிறதா இல்லையா? ஊழல் நடைபெறுகிறதா இல்லையா? இன்றைக்கு அப்போலோ என்கிற ஒரு பயிற்சி நிறுவனத்திலே அந்த கேள்வித்தாளை தயாரிக்கின்ற இடத்துக்கும் அதில் இருக்கின்றவர்களுக்கும் நேரடியாக தொடர்பு ஏற்பட்டு இன்றைக்கு அவருடைய பயிற்சி மையிலே படிக்கின்றவர்கள் மட்டும் பதவி பெற வேண்டும் என்பதற்காக செய்த உரைகேடுகள் ஊழல்கள் இன்றைக்கு காவல்துறை ரகசியமாக வைத்திருக்கிறது, இன்னும் வெளியிடவில்லை. டிஎன்பிசியில் இன்றைக்கு சாதி பார்த்து உறுப்பினர்கள் நேர்க்கப்படுகிறார்கள், தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு டிஎன்பிசியிலே அந்த நேர்முக தேர்வில் அழைக்கப்படுகின்ற போது அங்கே இந்த மண்ணின் மக்களுக்கான மதிப்பெண் வழங்கப்படுவதில்லை. தமிழில் எழுதினால் வாய்ப்புகள் இல்லை. அதுலயே அதுல ஒரு பெரிய விசித்திரமான ஒரு உத்தரவு போட்டிருக்கிறான் அந்த டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இத்தனை ஆண்டு காலம் இருந்த நடைமுறையில் அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை எதிர்கொண்டு எழுத போதும் அந்த கேள்வியிலே இருக்கிற அந்த இடத்திலும் தமிழ் இருப்பது பொருத்தமாகாது, ஆங்கிலம் தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லுகிறான். 20 விழுக்காடு தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்பது முற்றுமுறமாக இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதினால் மதிப்பு, தமிழில் எழுதினால் மதிப்பு அல்ல. 2/3 மதிப்பு ஆங்கிலத்தில் எழுதுவனுக்கு, தமிழில் எழுதுவனுக்கு அது இல்லை. இந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம். இன்னைக்கு டிஎன்பிசில குரூப் 1 டிஎஸ்பி ல இருந்து மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து கோட்டை ஆட்சியர் வரையிலும் இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த பதவிகளுக்கு வருகின்ற அந்த இடங்களில் எல்லாம் இன்றைக்கு திட்டமிட்டு தமிழர்களுடைய அந்த வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுவதற்காக தமிழ் எழுத பேச தெரிய வேண்டாம், தமிழ் எழுதவும் தெரிய வேண்டாம், பேசவும் தெரிய வேண்டாம். வாங்க வாங்க, தமிழ்நாடு திறந்த வீடு, நீங்க எல்லாரும் வாங்க, வேலையில சேருங்க, நீங்க பணியில சேருங்க. அதுக்கு பிறகு நீங்க தமிழ்ல எழுதுனா போதும், தமிழ்ல பேசினா போதும், அதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு வர வேண்டிய காசு வந்தா போதும்ன்றான். தமிழ் தேசிய பேரியக்கம் செய்திருக்கிற வேலை, தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்திருக்கிற வேலை, இந்த நாட்டுடைய முதலமைச்சர் உள்ளிட்ட பல அமைச்சர்களுக்கு பல 100 கோடி ரூபாய் பணிக்கு 30 லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்பட்ட தொகையை திரும்பி கொடுக்க வைத்த இயக்கமாகத்தான் தமிழ் தேசிய பேரியக்கத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வசூல் செஞ்ச மந்திரி, வசூல் செஞ்சிற அந்த ஆசிரியர் தேர்வாணையத்தினுடைய அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறான். அவனை மாத்தனா பட்டாது, அவனை டிஸ்மிஸ் செய்து கைது செய்து உள்ளத்துக்கு போடணும். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் வேலையை வாங்கிட்டு தமிழ்நாட்டு அதிகாரியா இருந்துகிட்டு நீ வெளி மாநிலத்துக்கு வரணும். அது என்ன, இங்க இருக்கிறோம் தெரிஞ்சு போடுமா? அங்க ஐயா காலிலிருந்து பேசும் போல சொன்னாங்க, வரிசை என்ன மட்டும் வெளியிடறான், பேரை வெளியிடல. அதுல நம்ம பசங்க கொஞ்சம் விழிப்பா இருந்து அந்த பெயர் பட்டியல பார்த்துட்டு சர்மா குருமா பர்மா அதெல்லாம் வந்த பிறகு, அதுக்கு பிறகு எடுத்துட்டு, அதுக்கு பிறகு அந்த போராட்டங்களை அறிவித்த பிறகு இன்னைக்கு அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 7 கைது செய்யப்பட்டிருக்கிறான். சென்னை மாநகர காவல்துறையால 2 குண்டாசு போயிருக்கிறான். நீங்க இன்னைக்கு ஐசிஎஃப்ல என்ன நிலைமை, ஓசிஎஃப்ல என்ன நிலைமை? நேற்றுக்கு அந்த தொழிலாளர் துறைகள் வந்தாங்க, 2121 பேர் வேலை செய்யறாங்க, கிட்டத்தட்ட 900 பெண்கள் வேலை செய்யறாங்க. இந்த நரேந்திர மோடி அரசு சொல்றான், இந்த படையுடை தொழிற்சாலையை நாங்க மூட போறோம், நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைங்கட்டான். ஒரு 170 பேருக்கு பணி நேர்முக தேர்வு போய் அந்த பணிக்கான கடிதம் வழங்குற நேரத்தில் அதை நிறுத்தி வச்சுட்டான். இங்க கிண்டில் இருக்கிற பிளாஸ்டிக் நிறுவனத்தை நான் மூடுறேன்றா, மத்திய அரசு நிறுவனத்தை பெல்ல நான் மூடுறேன்றான், துப்பாக்கி தொழிற்சாலை நான் மூடுறேன்றான், என்எல்சி விட்டா தனியாருக்கு கொடுத்துருவேன்றான். இந்த பெயர் மாற்றம் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு மிக சரியா செஞ்சுட்டு வரான். நெய்வேலி லிக்னட் கார்பரேஷன் தான் பேரு என்எல்சி. இன்னைக்கு அங்க என்ன பண்ணிருக்கான், பெயர் மாற்றிட்டு முடிச்சுட்டான். இன்னைக்கு தமிழ்நாடுகளத்தை பத்தி சொன்னார் தமிழ் மனுஷாரு, தமிழ்நாடு இல்லம். நீங்க எண்ணி பாருங்க, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் 7 யூனியன் பிரதேசத்தும் சேர்த்து தமிழ்நாடு என்கிற ஒரு பெயரை பெற்ற ஒரு தாயகம் நம்முடைய தமிழர் தாயகம் தமிழ்நாடு மட்டும்தான் டெல்லியில் பெயர். எனக்கு முன்னால் பேசிய தமிழ் மனுஷாரி குறிப்பிட்டது போல எல்லாம் ஆந்திர பவன், கர்நாடக பவன், எல்லாம் பவன்கள் தான். தமிழ்நாடுன்ற பேரு சென்னை டெல்லியில், டெல்லியில இருக்கிறது அவனுக்கு கண்ணு உறுத்துது, தாங்க முடியல, தூக்குறான்றான். நெய்வேலி என்கிற என் மண்ணில் தோன்றி என்னுடைய மக்கள் தன்னுடைய வீட்டையும் காட்டையும் நிலத்தையும் தன்னுடைய வாழ்வாதார விவசாய நிலங்களையும் முற்றுமுறுமாக கொடுத்து விட்டு நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இருந்ததை அவன் லிக்னட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு மாத்திரான்.
கேட்கல, நான் அறிக்கை கொடுத்த சின்ன போராட்டம் பண்ண முடியல. இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம், நாளைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கிறத அது ஏதாவது ஒரு பெயரை நீங்க வைங்கம்மா அப்படி சொன்னா கூட அப்படியே கேட்டுக்கிட்டு வந்து ஆமாசாமி போட்டு சட்டம் ஏற்றி அறிவிக்கிற மடையர்கள் தான் இந்த நாட்டுக்கு அமைச்சராக இருக்கிறார்கள், முதலமைச்சராக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னாங்க, தண்ணி ஆவியா போறதுக்கு தர்மாகோல் போட்டவெல்லாம் நமக்கு அமைச்சர். இங்க இருக்கே காலில் பேசுறாங்க, நமக்கு கிடைச்சா நமக்கு முதலமைச்சர் பாருங்க, கம்பராமாயண தேதியை சேர்க்கிற நாட்டுடைய முதலமைச்சர். இதுக்கு இத்தனை பத்திரிகை, இத்தனை நம்ம ஆளுங்க பீம்ஸ் போட்டு நம்ம இளைஞர்களுக்கு கீகின்னு கீழ்ச்சி காரி துப்பி கழுவி ஊத்துனா கூட இன்னும் அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுங்க. இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படியாப்பட்ட ஆள் இருக்க பாருங்க. நமக்கு இந்த நாட்டில் நம்ம வாழ்றோம், நம்முடைய வேலை வாய்ப்பு உரிமைகள் என்பது பறிபோகிறது, நம்முடைய வாழ் உரிமை என்பது பறிபோகிறது, மாணவர் உரிமை பறிபோகிறது, தொழிலாளர் உரிமை பறிபோகிறது, விவசாயிகள் உரிமை பறிபோகிறது. அங்க போய் ஐயா கண்ணு அம்மனமா தெரிஞ்சு பார்த்தாரு, ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு பல விவசாய நம்ம மனிதர் செய்ய தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார், மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து பார்த்தோம், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இந்த அநியாய அக்கிரம அடாவடி இந்த அராஜக ஆட்சி, மத்திய நரேந்திர மோடி அரசாக இருந்தாலும் எம் இனத்தை கொன்று அழித்து ஒழித்த சிங்கள பேரினவாத அரசே அறிவித்தான் அந்த நாடாளுமன்றத்தில், இந்தியாவிற்கான போரைத்தான் இலங்கையில் நாங்கள் நடத்தினோம் என்று. 1,500,000 எம் உறவுகளை கொன்று குவித்த, எம் தமிழ் உறவுகளை கொன்று குவித்த அந்த போரை நடத்திய காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பிஜேபி அரசாக இருந்தாலும் தமிழ் இனத்தின் பகைவர்கள் ஆட்சி, தமிழ் இனத்தின் எதிரிகள் ஆட்சி. அந்த ஆட்சி என்பது எம் இனத்துக்கு எதிராகத்தான் இருக்கும் என்பதை அவர்கள் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள். இல்லை என்று சொன்னால் உங்கள் காந்திய தேசம், இந்திய தேசம் செய்ய முடியாததை என் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற ஒற்றை உலக தமிழ் இனத்தின் முகவரி, ஒரு கஞ்சா இல்லாமல், ஒரு அபின் இல்லாமல், ஒரு பாலியல் தொந்தரவு இல்லாமல், ஒரு கற்பழிப்பு வழக்கு இல்லாமல், ஒரு திருட்டு இல்லாமல், ஒரு பொய் இல்லாமல், ஒரு ராபரி இல்லாமல் இந்த உலகத்தில் ஊழ்மி பந்தில் 10 ஆண்டு காலம் ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை தூய தமிழில் நடத்தி காட்டிய அந்த மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தை நசுக்கியவர்கள் யார், நாசமாக்கியவர்கள் யார், அழித்தொழித்தவர்கள் யார், என் 90,000 தாலிகள் அறுக்கப்பட்டு என் தாய்கள் விரைவிக்கு காரணமானவர்கள் யார், என் பாலகன் 12 வயது பாலகன் பாலச்சந்திரன் மாலையிலே 4 தோட்ட சுமந்து அந்த பச்சிலம் குழந்தையை கொன்று குவித்த இன பெரியர்கள் யார், இன பகையர்கள் யார், நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சிங்களவன் மட்டுமல்ல, வடவர்கள், வடநாட்டின் அதிகாரிக்கும் வடநாட்டுடைய அதிகார வர்க்கத்திற்கும் டெல்லியிலே இருக்கிற சவுத் பிளாக் நார்த் பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த 2 பெரும் பிளாக் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுடைய தீர்மானிக்கிறான், இந்த நாட்டினுடைய எல்லா விதத்தையும் தீர்மானிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். ஆக அந்த கும்பல்கள் தமிழர்களை அடிமைகளாகத்தான் வைக்கும், தமிழர்களை அடிவெரிடு மக்களாகத்தான் மாற்ற முயற்சி செய்யும். அதன் வெளிப்பாடுதான் 50,000 தொன்மை வாழ்ந்த மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்மொழி என்று சொல்லக்கூடிய என் உயிரினும் மேலான என் தாய்மொழியை ஆஸ்திரேலியா ஏற்றுக்கொள்ளுகிறான், அமெரிக்காவுடைய பேராசிரியர் பெருமக்கள் வரலாற்று பேராசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் இங்கிருக்கிற வடநாட்டு கும்பல் தமிழ் 50,000 பெருமை வாய்ந்த மொழி என்று ஏற்றுக்கொள்ளுகிறானா? எதற்காக கீழடியை மூடுகிறான்? எதற்காக இன்னும் பல்வேறு நம்முடைய தமிழ் சமூகத்தில் தொழில் துறை ஆய்வுகள் மூடப்படுகின்றன, மூடி மறைக்கப்படுகின்றன? இந்த தமிழ் சமூகத்தின் பெருமைகளையும் தமிழ் சமூகத்தின் வீரம் செறிந்த வாழ்க்கை முறைகளையும் இந்த உலகத்திற்கெல்லாம் விஞ்ஞானம் தோன்றுவதற்கு முன்பு எங்கள் ஐயா மணியரசும் தோன்றிய அந்த தஞ்சை மண்ணில் தான் இன்றைக்கு எங்கள் ராஜராஜ சோழன்களும் எங்கள் ராஜேந்திர சோழர்களும் ஆட்சி செய்த அந்த சுவடுகள் இருக்கின்றன. ஆக இவற்றையெல்லாம் மறைத்து கேட்கிறேன், அன்னைக்கு எந்த கிரேன் வந்துச்சு? என் முப்பாட்டம் கல்லணை கட்டும் போது, கோயில்கள் கட்டும் போது எண்ணி பாருங்க, 10 டன்னில் ஒரே ஒரு கலசன்றான், 80 டன் எடை கொண்ட கல்லுன்றான். இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இனம் இன்றைக்கு பிச்சேந்திர இனமாக, பியூனுக்கு கூட லாக்கி இல்லாத இனமாக மாற்றுகிற முயற்சி கொண்டிருக்கிற இந்த மத்திய ஆதிக்க அரசுகளின் இந்த நெஞ்செலும்பை முறிப்பதற்கு ஓட்டரசிலும் எங்களுக்கு தேவையில்லை, நோட்டரசிலும் தேவையில்லை. என் இனத்திற்கான என் மொழிக்கான அரசியலை இந்த சிறு கூட்டம் நாளை பெரும் கூட்டமாக மாற்றி செய்யும் என்கிற உணர்வோடு இருக்கிற இந்த இயக்கத்தின் தோழர்களுக்கும் ஐயா அவர்களுக்கு எல்லா தலங்களிலும் தோள் கொடுத்து துணை நின்று போராடுகின்ற அனைத்தையும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தலையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.